சென்னை உயர்நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உள்ளாட்சித்துறை அமைச்சர் வேலுமணி அவர்கள் மீது வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம். கடந்த மாதம் 10ஆம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநரிடத்தில் அவரிடத்தில் பல ஊழல் புகார் குற்றச்சாட்டுகளை வேலுமணி மீது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நேரடியாக சென்று புகார் கொடுத்தோம். ஏறத்தாழ 20 நாட்கள் ஆன பிறகும் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்வது என்று எங்கள் தலைவர் தளபதி MK ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்து, காரணம் வேலுமணி அவர்கள் ஏனோ தானோ என்று மேடைகளிலே பேசி வருகிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு மாறாக அந்த குற்றச்சாட்டுகளை கொடுத்த என்னை தளபதியினுடைய ஸ்டாலினுடைய பியூன் என்று சொன்னார். இப்படி திசை திருப்புகிற வகையில் பேசினாரே ஒழிய ஆக்கப்பூர்வமாக நாங்கள் கொடுத்த எந்த புகாருக்கும் பதில் சொல்லவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய சொந்த தொகுதியிலே சென்று நான் பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு அனுமதி கேட்டேன். அதற்கும் அனுமதி மறுத்து பிறகு கடந்த 26ஆம் தேதி பொதுக்கூட்டத்தில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி கிடைத்தது. அந்த கூட்டத்திலே ஆதாரபூர்வமாக வேலுமணி அவர்கள் தமிழ்நாடு பூராவும் உள்ளாட்சித்துறையில் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார், உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் எல்இடி பல்ப், ஒரு பல்பினுடைய விலை 1300 ரூபாய். ஆனால் அதே 1300 ரூபாய் பல்பை 6500 ரூபாய்க்கு வேலுமணியினுடைய பினாமிகளுக்கும் அவருடைய சொந்தக்காரர்கள் டைரக்டராக இருக்கிற நிறுவனத்திற்கும் தமிழ்நாடு பூராவிலும் டெண்டர் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6500 ரூபாய் ஒரு 2 மாத காலம் கழித்து அதே 1300 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய பல்பை 9500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நான் பொது மேடையிலும் பேசினேன். ஆதாரபூர்வமாக டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கொடுத்தோம். எந்த நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கோம். இப்படி தமிழ்நாடு பூராவிலும் அவர் செய்திருக்கிற ஒரு எல்இடி பல்பிலே, குப்பை தொட்டியிலே, நகராட்சிகளுக்கு வாங்க வேண்டிய பொருள்களிலே செய்திருக்கிற மொத்த ஊழலையும் இருந்தாலும், இன்றைக்கு காலையிலே 2 மாநகராட்சிகள் கோயம்புத்தூர் அண்ட் சென்னையில் மட்டும் வேலுமணியினுடைய சொந்தக்காரர்களுக்கு எவ்வளோ கான்ட்ராக்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதனுடைய மொத்த நகல்களையும் ஏறத்தாழ 3000 பக்கங்கள் கொண்ட ஆதாரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறோம். அதை கொண்டு செல்கிற போதே பல ஊடகங்கள் படம் பிடித்து காட்டினார்கள். வழக்கறிஞர்கள் தூக்கி செல்ல முடியாத அளவுக்கு ஒரு 5-6 பேர் தூக்கி சென்று கொடுக்க வேண்டிய நிலைக்கு 3000 ஆவணங்களை தாக்கல் செய்திருக்கிறோம். அதே 2 கார்பரேஷனில் மட்டும் செய்து இன்னும் தமிழ்நாடு பூரா அவர் செய்திருக்கிற ஊழலுக்கு ஆதாரங்கள் வந்த வண்ணம் வந்திருக்கின்றன. ஆக நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிற அந்த வழக்கு இன்றைய தினம் நீதிமன்றத்திலே அதை குறித்து நடவடிக்கை எடுப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம். அதே போல் தங்கமணி, உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் மின்சார வாரியத்தில் நடைபெற்றிருக்கிற ஊழலை சிஏஜி என்று சொல்லப்படுகிற அந்த கணக்கு சரிபார்க்கிற அந்த நிறுவனமே பல ஊழல்கள் நடந்திருக்கிறதாக கண்டுபிடித்து அதற்குரிய ஆதாரங்களை எல்லாம் சொன்னதற்கு பிறகு மேலிருந்த வாரியாக ஒரு 3 அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்தார்களே தவிர அது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. அவருடைய துறையில் செய்திருக்கிற ஊழலை எல்லாம் தளபதி அவர்கள் கோடிட்டு காட்டிய போது அவர் கூட்டத்தில் சொன்னார், நான் ஸ்டாலின் மீது வழக்கு தொடர்வேன் என்று சொன்னார். ஒரு வார காலத்துக்கு முன்பாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் தங்கமணிக்கு ஒரு சவால் விட்டார், உனக்கு தைரியம் இருந்தால்
நான் சொல்லுகிற குற்றச்சாட்டு பொய் என்றால் வழக்கு தொடருங்கள், அந்த வழக்கை நான் சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படி நீங்கள் வழக்கு போடாவிட்டால் ஒரு வார காலத்தில் நான் வழக்கு தொடருவேன் என்று எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் ஆணித்தரமாக தங்கமணிக்கு சவால் விட்டார். அதோடு மட்டுமல்ல, அவர் சொன்ன நாளிலிருந்து நித்தம் முரசொலியில் இன்று 1வது நாள், 2வது நாள், 3வது நாள் என்று இன்று மாலையோடு 7வது நாள் முடிந்த காரணத்தினால் இன்று நான் நேரடியாக லஞ்ச ஒழிப்புத்துறை டைரக்டரேட் அலுவலகத்திற்கு சென்று தளபதி மு க ஸ்டாலின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தங்கமணி அவர்கள் மின்வாரியத்துறையில் செய்திருக்கிற ஊழல்களை பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறோம். எந்தெந்த நிறுவனத்திலிருந்து எந்தெந்த துறையில் நிலக்கரி வாங்குவதிலே பல 100 கோடி ரூபாய், ஏறத்தாழ 746 கோடி ரூபாய் நிலக்கரி வாங்குவதிலே ஊழல் நடைபெற்றிருக்கிறது. அதே போல் காற்றலை, அந்த காற்றலையிலே போலியான ஒரு நிறுவனம், சப்ளையே பண்ணாத ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய பெயர் இந்து பாரத் பவர் இன்ஃப்ரா லிமிடெட் என்கின்ற ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் ஏறத்தாழ 9 கோடியே 17 லட்சம் ரூபாய் போகஸாக மின்சாரமே கொடுக்காத, மின்சாரமே சப்ளை செய்யாத ஒரு காற்றலை நிறுவனத்திற்கு தங்கமணி கொடுத்திருக்கிறார் என்பதை ஆதாரத்தோடு தேதி வாரியாக குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறோம். அப்படி இதே நேரத்தில் காற்றலையின் சார்பாக மின்சாரம் சப்ளை செய்தவ ஜெனுவின் உண்மையானவர்களுக்கு பில்லை செட்டில் பண்ணாமல் வைத்திருக்கிறார்கள். மின்சாரமே சப்ளை செய்யாத இந்த நிறுவனம் தங்கமணிக்கு வேண்டப்பட்ட நிறுவனத்திற்கு உடனடியாக பணத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதே போல் உபரி பாகங்கள் வாங்குவதில் 100 கோடி ரூபாய்க்கு வாங்காமலேயே பில்லு கொடுத்திருக்கிறார்கள். அதற்கும் ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருக்கிறோம். இப்படி பல ஊழல்கள் மின்வாரியத்தில் நடைபெற்றிருப்பதை இன்றைக்கு நம்முடைய பஞ்ச ஒழிப்பு இயக்குநரிடத்தில் கொடுத்து விட்டு வந்திருக்கிறோம். ஆகவே இனியாவது அமைச்சர் அவர்கள் துணிவு இருந்தால், எங்கள் தளபதி சொன்னதைப் போல தைரியம் இருந்தால் எங்கள் மீது வழக்கு தொடரட்டும். வழக்கு போட முடியாது, காரணம் ஆதாரங்கள் வந்த வண்ணமே இருக்கிறது. நாங்கள் இந்த வழக்கை வேலுமணி மீது கொடுக்குற போது ஒரு 10 பக்கம் 15 பக்கங்கள் தான் ஆதாரங்கள் இருந்தன. ஆனால் பத்திரிகைகளும் ஊடகங்களும் அவர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொன்னதற்கு பின்னால் பல ஆதாரங்கள் வந்து இருக்கின்றன. 2 நகராட்சிகளில் மாநகராட்சிகளில் மட்டும் ஏறத்தாழ 300 ஆவணங்கள் டெண்டர் நோட்டீஸ்லேருந்து மொத்தத்தையும் இன்றைக்கி தாக்கல் பண்ணியிருக்கிறோம். இதை குறித்து நான் முதலமைச்சரையும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அவர் மீதும் வழக்கு நீதிமன்றத்தில் போட்டிருக்கிறோம், டெப்டி சிஎம் மீதும் போட்டிருக்கிறோம். ஆக எல்லோர் மீதும் இன்றைக்கு ஆதாரத்தோடு குற்றச்சாட்டு சுமத்திருக்கிறோம். இதை பார்த்த பிறகாவது மேலே இருக்கிற மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் விரும்புகிறார்கள். காரணம் டிஜிபி மீது வழக்கு, சீஃப் செக்ரட்டரி அலுவலகத்தில் ரெய்டு. ஆக தமிழ்நாடு ஒரு ஊழல் சாம்ராஜ்ய நாடாக இன்றைக்கு விளங்குகிறது. இதிலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு உரிய நடவடிக்கை மத்திய சர்க்கார் எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டெண்டர் வரையில் தான் குறிப்பிட்டிருக்கிறோம், அதை பற்றி குறிப்பிடவில்லை. அதற்குரிய ஆவணங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து இந்த மீடியாவில் நான் சொல்கிறதுனால இது கேட்ட பிறகாவது அரசு அப்படி ஊழல் நடக்கலைன்னா எம்எல்ஏ கேஸ் போடுறோம். அதாவது மின்சார வாரியம் சென்னை அண்ணா சாலையில் இருக்கிறது, இதை நாங்கள் புகாராக நீதிமன்றத்தில் இப்போ தாக்கல் செய்யவில்லை. ஆனால் அதற்குரிய ஆதாரங்கள் எல்லாம் கிடைத்திருக்கிறது. அந்த கட்டடத்தை ஏற்கனவே நன்றாக இருக்கிற அந்த கட்டடத்தை சரி செய்வதற்கு, அதாவது ரிப்பேர் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்காக 100 கோடி ரூபாய் எடப்பாடி பழனிசாமியுடைய சொந்தக்காரருக்கு டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கட்டடத்தை இடித்து விட்டு புதுசாக கட்டினாலே 60 கோடி ரூபாய் தான் ஆகுமா? 60 கோடி ரூபாய் இடித்து புதுசாக கட்டுற கட்டடத்துக்கு 100 கோடி டெண்டர் விட்டு கட்டடத்தை முட்டு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்தடுத்து பல கோடி புகார் சொல்கிறீங்க, இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் மக்கள் மன்றத்துக்கு மத்தியில் போய் இதுக்கு பதில் கொடுக்கும். இதெல்லாம் நாங்கள் போட்டு வைக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இதே போல் தான் 91 ஜெயலலிதா மீது தலைவர் கலைஞர் அவர்கள் புகார் கொடுத்தார் கவர்னர்கிட்ட. அந்த புகாருடைய பட்டியலில் தான் ஒன்றின் பின் ஒன்றாக அதிமுகவில் இருக்கிற பல மந்திரிகள் ஜெயிலுக்கு போனாங்க.
ஜெயலலிதா போச்சு, கோமதி ஸ்ரீனிவாசன் போனார், இன்னும் பல மந்திரிகள் மீது அதிமுக ஆட்சியில் இருந்தவர்கள் இன்று வரையில் போய் கொண்டிருக்கிறோம். அப்போ கொடுத்த புகார் தான், அதே போல் இந்த புகாரை கொடுத்துருக்குறோம். இதில் மிக விரைவில் இவரெல்லாம் உள்ளே போவதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வோம். நாங்கள் காவல்துறையை நம்பவில்லை, காவல்துறை நம்பாத காரணம் நாங்கள் நம்புவதெல்லாம் நீதிமன்றத்தை. நீதிமன்றம் இன்றைக்கு இதையெல்லாம் பார்த்த பிறகு ஒன்றின் பின் ஒன்றாக நடவடிக்கை எடுத்து வருகிறது. ஆக நீதிமன்றத்தை மக்கள் மன்றத்தை நம்பி தான் திமுக இப்போ இருக்கிறது. இன்னைக்கு எங்களுக்கு கிடைத்த ஆதாரம் ஒரு நம்பத்தக்க வட்டாரத்திலிருந்து என்ன புகார் கிடைத்ததுன்னா, எடப்பாடி சீஃப் மினிஸ்டராக இருக்க எடப்பாடிக்கு மிக வேண்டிய காவல்துறை அதிகாரி ஒருவர், பேரை கூட நான் சொல்கிறேன், நான் யாருக்கும் பயந்தவன், சத்தியமூர்த்தி என்கிற ஒருவர் அங்கே உளவுத்துறையில் இருக்கிறார். அவருக்கு வேண்டப்பட்டவர் முருகன் என்பவர் ஐஜியாக இன்றைக்கு அந்த துறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த குட்காவில் அவர் தான் பார்க்குறார். அவர் மீதே பாலியல் குற்றச்சாட்டு ஒரு பெண் போலீஸ் அதிகாரி கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஆக இப்படிப்பட்ட கருப்பாடுகள் காவல்துறையில், நான் பகிரங்கமாக சொன்னது போல் சத்தியமூர்த்தியை முருகனை போன்ற அதிகாரிகள் இந்த குட்கா ஊழல் நடப்பதற்கு இன்னும் உறுதுணையாக இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் கைது செய்ய, அதாவது வந்து வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு தெரிந்த பிறகும் இன்னும் அவர் திருந்தவில்லைன்னா கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவான், கையை வெட்டிட்டு அகப்ப கட்டி திருடுவான்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கு இந்த குட்காவிலே அது பொன்முட்டையிட வாத்து என்று கருதுகிறேன். பல கோடி ரூபாய் லஞ்சம் ஈஸியாக வருதுன்றதுனால காவல்துறையினுடைய ஒட்டுமொத்த அதிகாரிகளும் அதில் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலும் வருகிறது. அடுத்த கட்டம் எங்களுக்கு வந்து நீதிமன்றத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு. நீதிமன்றம் எந்த வழிகாட்டுதல் சொல்கிறதோ, அது சிபிஐயோ எதுவாக இருந்தாலும் நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதோ அதன்படி நாங்கள் நடந்து கொண்டோம்.